ஈடிப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் காய்ந்த நிலையில் உள்ள ரோஜா செடி எப்படி தளிர் விட செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் பா பார்க்குறீங்க இந்த செடியோடைய இலைகள்லாம் எந்த அளவுக்கு வாடி இருக்கு பாருங்கள் நான் வந்து இந்த ரோஜா செடிகளை ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரோஜா செடி தளிர் விட்ட பிறகு உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன் அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் அந்த டீ தூள் கம்போஸ்டோட வீடியோவும் நேற்று போட்டிருந்தேன் அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இந்த வீடியோ வந்து ரோஜா செடிக்கு மண்கலவை தயாரித்தல் மற்றும் நடுதல் அப்படின்ற தலைப்பில் நான் போட்டிருந்தேன் அது பார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ம மண் மணல் அப்புறம் டீத்தூள் கம்போஸ்ட்டு அப்புறம் சாணப்பொடி இது இவ்வளோத்தையும் சேர்த்து நான் மண்கலவை தயாரித்து இது மாதிரி செடியை நட்டு அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன் அதில் நீங்கள் பார்க்குறீங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் வாடி போய் இருக்கு அப்படின்லாம் அதாவது அரவு உயிராட்டு குத்து உயிராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலை காய்ந்துடும் அந்த மாதிரி காய்ஞ்சோடனே அதில் வந்து நம்ம லைட்டாக ஒரு கடுகு விதை அளவுக்கு தள்ளிடுறோம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து அதில் உள்ள தேவையற்ற இலைகளெல்லாம் நம்ம நீக்கிடலாம் இந்த இலைகளால் இந்த செடிக்கு வந்து உதவ முடியாது இந்த செடிக்கு வந்து இலைகள் வந்து ஒரு பாரமாக தான் இருக்கும் இலையினுடைய வளர்ச்சியை வந்து இதை தடை பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த மாதிரியான இலைகளெல்லாம் நாம் வெட்டி அகற்றிடணும் அதேமாதிரி காய்ந்த கிளைகளும் இருந்ததுன்னா அதையும் நம்ம வெட்டி அகற்றிடலாம் நான் இது வந்து ரெண்டு செடி ஏன் வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளூக்கில் வந்து இது வந்து வந்துட்டு அப்படின்வாங்க ஒரு செடியில் போட்டால் இப்போ ரெண்டு செடின்றப்ப ரெண்டு செடியும் தள்ளிர் விட்டுருச்சு அப்படின்றப்ப அது ஒரு சவாலாக தானே இருக்கும் உங்களுக்கும் தெரியும் இந்த டீத்துள் கம்போஸ்ட் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லானது ப்ரொசீஜரும் சரியான ப்ரொசீஜர் தான் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணுறப்ப கொஞ்சம் இடம் விட்டு வெட்டணும் ரொம்ப ஒட்டி போய் வெட்டிடக்கூடாது நீங்கள் அந்த கிளைகள் பார்க்குறீங்கன்னா வெட்டுறது அந்த பச்சையத்துக்கு பச்சையத்துக்கும் அந்த காய்ந்த நிலைக்கும் கொஞ்சம் இடம் விட்டு தான் நான் வெட்டுறேன் அப்படி வெட்டுறப்ப அது அதிகளவுக்கு செடியை பாதிக்காது அப்படின்லாம் ஒரேடியாக பச்சை இருக்கிறதையும் நம்ம வெட்டிடக்கூடாது பச்சை கொஞ்சம் இலையில் இருந்தாலும் அந்த இலைகளை கூட நம்ம வெட்டுடலாம் பாருங்கள் தளிரெலாம் ஓரளவு வந்திருக்கு இதெல்லாம் பார்க்குறீங்களே இந்த அளவு தளிர் இருக்கிறப்ப நாம் இது மாதிரி ப்ரூனிங் பண்ணால் அந்த செடியை வந்து தைரியமாக வந்துடும் அப்படின்ற தைரியத்தோடு நாம் வந்து ப்ரூனிங் பண்ணிடலாம் இது வந்து நான் வந்து ஒரு செடியை வாங்கி ஒரு பத்து நாள் கழித்து தான் நான் வந்து நடவே செய்தேன் அப்படின்லாம் அப்படியே நான் வெயிலில் வச்சதுனால அதிக வெயில்னால இப்படி வாடிட்டு அப்படின்லாம் இது அதிக வெயில்னால வாடினா செடி இப்படி தான் இருக்கும் மற்றபடி அதிக உரத்துனால வாடுறது வேறு மாதிரி இருக்கும் அது நான் ஒரு தனியாக இன்னொரு வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை இருந்தாலும் அதை விட்டுக்கிடலாம் பாருங்கள் ஒரு செடி வந்து ஒரு கம்பு தான் ஒரே ஒரு கம்பில் தான் நிற்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளைகள் இருக்குது இந்த ஒத்த கம்பு ரோஜா செடியை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க பயந்துட்டு இது வருமோ வராதோ அப்படின்ட்டு ஆனாலும் அப்படிப்பட்ட செடியும் வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவே செடியும் செலக்ட் பண்ணேன் அதே மாதிரி இந்த வீடியோவும் அப்படி தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ஒரு ஆறாவது நாளே இந்த மாதிரியான தளிர்கள் வந்து தாராளமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த உரம் வந்து எந்த அளவுக்கு நல்ல நல்ல உரம்ன்றதை பார்த்துக்கோங்க இதே வந்து நம்ம கோழி கழிவு உரம் இதில் போட்டிருந்தோம்னா செடி அப்படியே பட்டு போயிடும் அதனால் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடணும் சூடு தரக்கூடிய உரங்களை இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது நல்ல மக்கிய உரங்களை தான் நம்ம மண்கலவையில் உபயோகப்படுத்தணும் ரொம்ப மக்காத உரத்தை நம்ம இந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணுன்னா கட்டாயம் அந்த செடி வராது வர்றதுக்கு பதிலாக செடி மடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இது இது ஒ இது ஒன்றே எனக்கு போதியமான ஆதாரம்னு நினைக்கிறேன் நீங்கள் இதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க இது ஒரு ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா இது நல்லா நிற்கிது இது இன்றைக்கி தான் ஏழாவது நாள் பாருங்கள் நல்லா தெழஞ்சு வந்துடுச்சு இதுக்கு மேலே வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படின்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரிய செடியாக வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கிளைகள் லைட்டாக ஒரு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா கீழே கிளை விட்டுருச்சு அப்படின்னாலே அதை வந்து நான் கட் பண்ணி நிறைய கிளைகள் உருவாக்கிடுவேன் அதன் மூலமாக செடியும் பெரிய செடியாகிடும் அதுக்கு பிறகு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பபாய்